ஜெயச்சந்திரன் பள்ளிக்கிறேன் மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்ட் பண்றாங்க திமுக என்ற தீய சக்தியை அளிக்க அப்படின்னு சசிகலாவுக்கு வரவேற்பு போஸ்டர்கள் அதிமுக காரங்களே அடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நெல்லை மாவட்டத்துல இன்னைக்கு ஓபி சிபிஎஸ் படத்தை போட்டியே அடிச்சிட்டாங்க போஸ்டரை எதுவுமே ப்ராசஸ் அது பயமா இல்ல சசிகலா எதுவும் ஒரு மாசா கிரியேட் ஆயிர கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க பயணம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிங்க உங்க சந்தோஷப்பட்டு நாங்களே சார் உங்களுக்கு பொலிட்டிகல் மூ போலிகல் மூ அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வந்து இப்போ வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக போஸ்டர் ஓட்டிகிட்டே இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க போஸ்டர்லாம் மேட்டர் இல்ல என்ன ஓட்டு வருதுங்கறதா ஃபேக்டர் அது தொண்டர்கள் சசிகலா பக்கம் இருக்காங்கன்னு சொல்றாங்க எங்க ஆதிமுகங்க IRS OPS தான் ரிட்டையில கேள்வி போடக்கூடிய உரிமை அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம எம்ஜிஆர் கட்சி அப்புறம் ஜெயில்ல கட்சி அப்புற இந்த கட்சினு சொல்லும் போது நீங்க நீங்க ஏதோ பெரிய பேராசையில திரும்ப திரும்ப அதை இருக்கீங்க நான் முடிச்சிட்டேனே குட்டையோ நட்டையோ சிறுசோ பெருசோ வளருதோ வீழ்ச்சியோ குஸ்டாலின தோக்கடிக்கறாரோ வீல்றாரோ அது IRS OPS கட்சி தானா நான் மேட்டரை ஓவர் பண்ணிட்டேனே இல்ல சார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக பல இடங்கள் போஸ்டர் ஒட்டப்படுகிறது நாளைக்கு அந்த தொண்டர்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்க போறதாவும் சொல்றாங்க திங்கட்கலையை இங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்த போகிறார் சசிகலா அப்படின்னு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகணும் சிம்மா சசிகலா பெரிய பர்ஸ்னாலிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே மோடியை தவிர வேற யாருன்னாலும் அவங்க வந்து இன்னைக்கு மம்தா பானர்ஜி கொல்ல இந்தியாவில் இருந்துட்டு இருப்பாங்க சரி எஸ் தான் பேர் மன்னிப்பு கடிதம் கொடுன்னு கேட்கறார்ல அப்படின்னா என்ன அர்த்தம் மொத்த ஓட்டு உனக்கு கிண்டல் பண்ணுறாருங்க இது கூட புரியாத ஆட்களா இருக்கிறீங்களே இதுவரையில் பிடிச்சு வச்சா பிள்ளையார் இல்லைனா வேற ஒன்று அப்படின்னு பதிவிட்டவர் சசிகலாவை பற்றி விமர்சனம் செய்தவர் கே பி முனிசாமி இப்போ வந்து திருமதி சசிகலா அம்மையாருன்னு சொல்ல வந்திருக்காங்க அவங்க அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவுக்காக பேசுனாப்பில் இன்னைக்கு எடப்பாடி பன்னீர் சொல்றதுக்காக நான் மூணாவது இடத்துல இருக்கிறேன் சசிகலாவுக்கெல்லாம் எங்கள் இடம் இல்லைங்கிறாரு சசிகலாவை வரவேற்க ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் இப்போ தொடங்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு பெரிய ஷெடியூலே போட்டிருக்காங்களா நேற்றுக்கு கூட வேலூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட அமமுகவை சார்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து ஹெலிகாப்டரில் மாதனூர்கிட்ட ஆம்பூர் மாதனூர்கிட்ட வந்து மலர்தூவ வந்து அனுமதி கேட்டிருக்காரு நிச்சயமாக சசிகலா வந்து மோடிங்கிற ஆள் இல்லைன்னா மம்தா இந்தியாவில் எங்கேயாவில் இருப்பாங்க இன்னைக்கு சசிகலா பக்கம் இருக்கிறார்களா அதிமுக தொண்டர்கள் இல்லை ஓபிஎஸ்இபிஎஸ் பண்றது

பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு துரைசாமி சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சொல்லுங்க அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது சசிகலா விடுதலை ஆகிவிட்டார் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது சசிகலாவால் அதிமுக அமமுக இணைவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா உள்ளிட்ட பல கேள்விகளை கடந்த பத்து பதினைந்து நாட்களாக தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம் நேர்கள் கூட கேட்குறாங்க அந்தம்மா இன்னமும் எதுவும் பேசலை அதற்கு முன்னாடி தொடர்ந்து நெறியாளர் ஒருத்தராக தான் இருக்காரு ஆனால் பேசக்கூடிய கெஸ்ட் ஹவுஸை பொறுத்தவரைக்கும் மாறிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம பேசாமல் ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நாம கேட்கக்கூடியது சார் சசிகலாவின் ஒரு சில மெசேஜஸ் தான் இப்போ வந்து விவாத பொருளாகிட்டு இருக்குது சசிகலா மருத்துவமனையிலிருந்து இருந்து வெளியே வரும்போது அதிமுக கொடியை பயன்படுத்துகிறார் அதற்கு பிறகு இந்த வாரம் முழுவதும் அவங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க கொடியை பயன்படுத்தினாங்க இந்த வாரம் முழுவதும் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள் சசிகலா பெயரில் நிரந்தர பொதுச் செயலாளரை அதிமுகவை வழிநடத்த வாருங்கள் திமுக என்ற தீய சக்தியை அளிக்க அப்படின்னு சசிகலாவுக்கு வரவேற்பு போஸ்டர்கள் அதிமுக காரங்களே அடிக்கிறாங்க அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நெல்லை மாவட்டத்தில் இன்றைக்கி ஓபிஎஸ் சிபிஎஸ் படத்தை போட்டே அடிச்சிட்டாங்க போஸ்டரை இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எதுவுமே ப்ராசஸ் ஆகாது கருணாதி இறந்த பிறகு திமுக வைகோ திமுக கைப்பற்றான்னு ஒரு கூட்டம் கூவிட்டு தெரிஞ்சுது அந்த கூட்டம் உங்களுக்கு தெரியும் பல வருஷமாக தெரிஞ்ச ஒரு முட்டா கூட்டம் கருணாதி பிறகு திமுகவில் இருக்க ஒருத்தர் தான் தலைவராக முடியும்னு சொன்னேன் திமுக தலைவர் கருணாநிதிக்கு முப்பது வருஷமாக நம்பர் டூங்கிற அளவு ப்ராக்டிக்கல் நம்பர் விட்டுங்கிற அளவுக்கு பேராசிரியர் இருந்தார் இருந்த அளவுக்குள்ள இவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக தலைவராக இருக்கிறார் திமுக வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இரட்டைலருக்கு போடக்கூடிய உரிமை அவங்க இருவருக்கும் தான் அவங்க தான் டிக்கெட் கொடுக்க போறாங்க சசிகலா சொல்லி ஒருத்தர் கூட எம்எல்ஏ டிக்கெட்டு அதிமுகவில் கிடைக்காது அமமுகவில் தினகரன் நினைச்சா கொடுக்கலாம் சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்தி இருக்காங்களே சார் அவங்க கொடியை பயன்படுத்துவதன் மூலமாக நான் தான் அதிமுகன்னு சொல்றாங்கன்னு பலருடைய பார்வை தாராளமா சொல்லலாம் எம்ஜிஆர் தான் நான் தான் அதிமுகன்னு சொன்னாரு கருணாநிதியோட ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு அதிகம் எடுத்தாரு முப்பது புள்ளி மூணு சதவீத வாக்கு வந்து ரெட்டல எம்ஜிஆர் எடுத்தாரு கருணாநிதி வந்து இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்கள் வந்து உதவி சூரியனில் எடுத்தார் மாதிரி நான் தான் தேசிய சக்தின்னு சொன்னவங்களும் நான் தான் அதிமுகன்னு சொன்னவங்களும் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கிளையும் போயிருக்கிறாங்க நான் தான் திமுகன்னு சொன்னவங்க ஆறு பர்சன்ட் ஓட்டு ஓட்டுக்கு போயிருக்காங்க நான் தான் அதிமுக சசிகலான்னு சொல்லலை கொடியை நீங்கள் அந்த இதை ச சமிகேனு சொல்கிறீங்க அப்படி சொன்னாலும் கூட அவங்க கண்டஸ்ட் பண்ண முடியாது அவங்க தினகரனை ஆதரித்து தினகரன் எத்தனை பர்சன்ட்டுக்கு போகிறாருன்னு பார்க்கலாம் தினகரன் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கிறாரு அது நல்ல ஓட்டு அவர் மீது பட்டுதல் கொண்ட ஓட்டு ஆர்கே நகரில் ரெட்டேல வெற்றி பெற்று புதேசூரனையும் ரெட்டேலையும் மீறி வெற்றி பெற்று அவர் எடுத்த ஓட்டு அதற்கு பிறகு அவருக்கு பலகீனம் என்னென்னா பொது தேர்தலில் அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான் கருத்தியலில் ஆர்கே நேரில் நின்னார் வெள்ளூரில் நின்னார் விக்ரமாட்டிலும் நின்னார் நாங்குநேரில் நின்னார் அவரை விட சுமார் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே அதிகம் உள்ள தினகரம் வந்து இந்த வலிமையை வந்து மக்களவை தேர் தேர்தல் முடிஞ்சதுமே இழந்துட்டார் சீமான் மன வலிமையோடு நின்றுட்டு இருக்கிறார் எல்லா இடைத்தேர்தலையும் ஆர்க்கனரில் ஜெயித்தவர் வந்து அதுக்கப்புறம் இடைத்தேர்தலே நிற்கல அந்த அமமுகவை சசிகலாங்கிற ஒரு பர்சனாலிட்டி ஜெயலலிதாவின் தோழி சட்டமன்ற கட்சி தலைவி பெரிய லெவல்ல மம்தா பானர்ஜி லெவலில் வர வேண்டியவங்களை மோடி வந்து பிடிக்காம மத்திய அரசு அவங்கள கவிழ்த்துட்டாங்க அந்த ரேஞ்சில் உள்ள சசிகலா எவ்வளவு ஓட்டு தினகரனுக்கு ஏற்றி விடுறாங்கங்கிறது மக்கள் தீர்ப்பளிப்பாங்க பார்க்கலாம் வந்து அதிமுகவை கைப்பற்றதா அமமுகன்னு சொல்லியிருக்காரு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கார் அவர் தராமா சொல்லிட்டு இருக்காங்க நானே சொல்லிட்டு இருக்கேன் இபிஎஸ் ஓபிஎஸ் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தங்களை ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க யாரும் எப்படியும் கூகலாம் நான் சொல்ல இதுதான் நடக்கும் நான் நடக்கும் நீங்க சொல்றதுதான் நடக்கும் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நடந்துட்டு தானே இருக்கு சரி இல்ல கடந்த காலங்களில் நடந்திருக்கு நான் கேட்க கடந்த காலத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சு சசிகலா ரிலீஸ் இல்ல நம்ம இத நிறைய பேட்டிகள் பேசிட்டோம் பேசிட்டோம் நான் மீண்டும் நான் கேட்கக்கூடிய சசிகலா அமமுக கூடிய பயன்படுத்தவில்லை அதிமுக கூடிய தான் பயன்படுத்துறாங்க ஆமா அதனால ஒண்ணு பிரச்சனை ஆயிரம் போறது இல்ல ரெட்டில டிக்கெட் இபிஎஸ் தான் கொடுப்பாங்க சரி

அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டிருந்தது அதனால தான் பொதுப்பணித்துறை வந்து உள்ள அருங்காட்சியகம் வேலை எல்லாம் நடக்கிறதுனால பதினஞ்சு நாள் மூடப்படுகிறது அப்படின்றது சசிகலா விஷயத்தில் சசிகலா வருகையால் இங்கே பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விடும்ன்ற ஒரு அச்சத்தில் அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு இருக்கு குறிப்பாக இபிஎஸ் தரப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையாக கொடுத்த ஓட்டு தங்களுக்கு எதிர்ப்பான ஓட்டு அது எலி தவளை நட்பாயிரும் ஒர்க் அவுட் ஆகாது அது தங்களுக்கு எதிரான ஓட்டு சசிகலாவை எழுத்த தான் தங்களுக்கு பதினெட்டு ஓட்டு ப்ரஸன்ட் ஓட்டு கிடைச்சி சசிகலா தரப்போட மூணு நாலு மடங்கு பெருசாக வந்திருக்கும்னு இபிஎஸ் நினைக்கிறாரு ஸோ சசிகலாவை எதிர்த்து இது பண்ணால் தங்களுக்கு வாக்கு வங்கி பூட்டுன்னு அவருக்கு கணக்கு போடலாமே இபிஎஸ் அந்த மாதிரி நினைக்கிறாரு ஓ இப்போ இப்போ வந்து பொதுப்பணித்துறையால் அறிவிக்கப்பட்டு அமையார் ஜெயலலிதாவின் நினைவிடம் பூட்டப்பட்டதே சசிகலாவுக்கு எதிராக பூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்ற பார்வை அது சரிதானா நிச்சயமா சசிகலாவுக்கு எதிர்க்கதாணா நிச்சயமா சசிகலாவுக்கு லிவரேஜ் வர கூடானேதான் அந்த அந்த சசிகலா ரிலீஸ் ஆன டேட்டும் வச்சாங்க இதுவும் வச்சாங்க இதுல என்ன சந்தேகமா இது அது பயமா இல்ல சசிகலா எதுங்க ஒரு மாசா கிரியேட் ஆகிர கூடாதுன்னு நினைக்கறாங்க நீங்க பயனு சொல்லி சந்தோஷபட்டுடுங்க உங்க சந்தோஷம் பட்டா நான் சந்தோஷம் நான் மூவ் पॉलिटिकल மூவ் ஜெயலலிதா நினைவிடம் பூட்டப்பட்டது பொலிட்டிக்கல் மூவ் பொலிட்டிக்கல் மூவ் அரசியல் அரசியல் நகர்வு சரி அப்படின்றது இது சசிகலாவுக்காக பயந்து பூட்டப்பட்டது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க அதாவது அரசு பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் லாயல்டி மியர் வேர்ட்ஸ் அப்பவே சொல்லிட்டு இருப்பேன் சரி விசுவாசங்கிறது அரசியல் வார்த்தையில கிடையாது தினகரன் சசிகலாவுக்கு விசுவாசமா இருப்பாருலாம் கேரண்டி கிடையாது சசிகலா ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இல்லைன்னு ஜெயலலிதாவே சொல்லியிருக்கிறாங்க சோ பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான் அந்த மாதிரி இது ஒரு மூவ் சசிகலாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரக்கூடாதுன்னு ஒரு மூவ் சரி சார் இப்ப சசிகலா இங்க ஒரு தலைவரா உருவெடுத்துருவாரு அப்படின்ற ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களா ஒரு சில ஒரு தரப்பினர் இல்லையே அது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும் அதை மக்கள் நினைச்சா யாரும் தடுக்க முடியாது எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா அஞ்சரை வந்து ரெண்டையா போகும்னு

திரும்ப திரும்ப அதை கேட்டுட்ருக்கீங்கன்னா முடிச்சுட்டேன்னே குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ வளருதோ வீழ்ச்சியோ ஸ்டாலினை தோக்கடிக்கிறாரோ வீழ்றாரோ அது இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சி தானே நான் மேட்டரை ஓவர் பண்ணிட்டேன்னே திரும்ப திரும்ப அதை கேட்டு ஓட்டு போடுறவங்களே அதிமுக தொண்டர்கள் தான சார் அதான் அமமுகவுக்கு தான் ஓட்டு போடுறேன் அதான் தெளிவா தெளிவாக சொன்னே போஸ்டர் ஓட்டுறது அமமுகவினர் இல்லை அதிமுகவினரே அதை தான் சொன்னேங்க எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு சொல்லி ரிட்டைலையில் உதயசூரியனோட மேல வந்தாரு நான் தான் திமுகன்னு சொன்னேன் இரு மதிமுகவில் உதயசூரியன் ஏற்று ஆறு பர்சன்ட் வந்தார் நான் தான் அதிமுக இருபத்தஞ்சு பர்சன்ட் வரும்னு சொல்லி நீங்க கூட நம்பியிருப்பீங்க தம்பி பிரியன் சகோதரர் பிரியன் சொன்னார் தம்பி லட்சுமணன் சொன்னார் ஷாம் சொன்னார் இன்னும் எக்ஸ் ஒய் எல்லாரும் சொன்னாரு நான் கூட ஏமாந்தேன் பன்னெண்டு பர்சன்ட் வரும்னு சொல்லி அஞ்சரை தான் வந்தது என்ன ஓட்டு வருதுங்கறது தெரிஞ்சு போகும் பதினொன்று வந்தா பதினொன்று வந்துட்டு சொல்லிட்டு போறோம் ரெண்டு வந்தா ரெண்டு வந்துன்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லை ஓட்டு அரசியலில் சசிகலாவே இன்னும் யாரும் அமமுக பக்கம் நிறுத்தி பார்க்கவே இல்லை ஆனால் அப்படி பாக்குறீங்க அதுதான் உங்களுக்கு பலனளிக்கின்ற மாதிரி சொல்றீங்க அது அது அதிமுக ஒரு குறிக்கோள் இருந்தா கூட அது அமமுக பயணம் தான் சரியாக இருக்கும்னு நீங்கள் எம்ஜிஆர் அப்படி தானே சொன்னார் நான் திமுகன்னு சொன்னாரு வைக்கவும் நான் தான் கொடிக்கட்டி அவங்க அப்படி சொல்லலையே சார் அதிமுக கொடியை கட்டு நான் அதிமுகன்ற மாதிரி தான் இருக்கு திரும்ப 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 இதை தான் சொல்லிட்டு இருக்கணும் ரெட்டையில கேள்வி போடக்கூடிய இபிஎஸ் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் அதிமுக அது திரும்ப திரும்ப நீங்க ஏன்ட்ட கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இதா தானே பதிலாக வர முடியும் சரி அது அரசியல் அறிவி தெரியாத முட்டாள்கள் அதை நம்புவாங்க நான் நம்ப தயாரில்லை அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அது செட்டில்டு மேட்டர் இல்ல சார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக பல இடங்கள் போஸ்டர் ஒட்டப்படுகிறது நாளைக்கு அந்த தொண்டர்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்க போறதாவும் சொல்றாங்க திங்கட்களையும் இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்த போகிறார் சசிகலா அப்படின்றீங்க இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகணும்னு உங்களுடைய பார்வையில சொல்லுங்க நிச்சயமா சசிகலா பெரிய பெர்சனாலிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே மோடியை தவிர வேற யாருனாலும் அவங்க வந்து இன்னைக்கு மம்தா பேனர்ஜிக்குள்ள இந்தியாவில் இருந்துட்டு இருப்பாங்க சரி மோடி அன்னோன் அவர்ஷனும் பொலிட்டிகலா அவங்க தத்திராயத்தை கோத்தர கவுல் பிராமணர்கள் ராகுல் காந்தி ஆதரவாளர் அடிச்சுட்டார் அவ்வளவுதான் இன்னைக்கு மோடி அதே இதுல தான் இருக்காரு எடப்பாடி இவ்வளவு இதை டபுள் ஸ்ட்ராங்காக பண்ணுறாருன்னா மோடி அமித்ஷா வந்து சசிகலா நம்ம இதிலே இல்ல சசிகலா நாளைக்கு அரசியல் சக்தியானால் காங்கிரஸ் கூட தான் போவாங்க அப்படி நம்ம ஏமாறக்கூடாது நாங்கள் எவ்வளவோ காங்கிரஸ் கூட திமுக இருக்கு சார் சசிகலா ஏன் இவங்க வீவுங்க நடராஜன் வரலாறு வேணா ராகுல கூட்டு வந்திருக்கலாம் சோனியா கூட்டு வந்திருக்கலாம் சரி உங்க கருத்து எங்க உங்க கருத்து உங்க கருத்துல நீங்க சொன்ன வார்த்தைய தான் நான் பதிவு நான் சொல்றேன் நீங்க சொன்ன வரலாறு நான் பதிவு நான் சொல்றேன் சார் மோடி அதுல சான்ஸ் எடுக்க விரும்பல சசிகலா தரப்பு வந்து நாளைக்கு வந்து பலம் பெற்ற காங்கிரஸ் கூட தான் போவாங்கன்னு மோடி நினைக்கிறார் எந்த மோடி சோனியா கிட்ட அத்வானி வாஜ்பாய் தோத்தம் பரவும் தன்னோட நுண் அறிவால திறமையால அப்படியே பாஜகவை காப்பாத்தி இந்துக்களை இந்துக்களோட பிரஸ்டீஜை காப்பாத்தி பெரிய அறிவோட நிற்கக்கூடிய மோடி ஜெயலலிதா சசிகலா விஷயத்தில் சான்ஸ் எடுக்கல எடுக்க விரும்பல நாளைக்கு அவங்க காங்கிரஸ் கூட தான் போவாங்கன்னு நினைக்கிறாப்பில் ஸ்டாலின் இன்னைக்கு காங்கிரஸ் கூட தானே இருந்து லாப அடைஞ்சிட்டு இருக்காரு அவரை நோக்கி தானே மோடி போறாரு ஸ்டாலினுக்கு தானே தமிழ்நாட்டில் மோடி முக்கியத்துவம் கொடுக்கறாரு நாலு ஆதாரம் இருக்க கருத்துக்குறவர்கள் தான் ஆதாரத்தை மாட்டாங்க நான் ஆதாரத்தோடு தானே சொல்றேன் இது எமர்ஜென்சியை எழுத்த கருணாதிக்கமாகங்கள்னால ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார்னு மோடி சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் எமர்ஜென்சி எழுத்தனாலும் உங்கள் ஆடி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது ஏன் காங்கிரஸ் தூக்கி சமக்கிறக்குன்னு சொல் சொல்கிறாங்க இடஒதுக்கீடு சம்மந்தமானாலும் ஸ்டாலின் தான் மோடிட்ட பேச முடியுது அடுத்தாப்பில் வந்து மேகதாதுனாலும் ஸ்டாலினுக்கு லெட்டர் தான் மோடி பார்க்குறாரு ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அதிமுகவுக்குள்ளே எடப்பாடிக்கு கொங்கு பல்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு மோடி எடப்பாடியை தான் அதிமுகவில் மதிக்கிறார் இது தானே நம்ம நேரடியாக நம்ம கண்கூடாக பார்க்குறோம் தரவுகளின் அடிப்படையில் பார்க்குறோம் மற்றதெல்லாம் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அங்கு குப்பன் சொன்னால் மொட்டை சாத்தான் அவங்க குட்டையால் விழுந்தானி டீலு ரீலு டீல் ரீலு இன்னா வருது அண்ணா வருது அழகாக நான் தினகருனுக்கே சொன்னேன் மூணு மாசத்துல இந்த ஆட்சி சொன்ன சொன்னார் சொன்னேன் மூணு மாசத்துக்குற தினகரன் சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி தானே நாலு வருஷமா வாரப்பத்திரிகள ரீல் ரீலா கலர் கலரா விட்டுட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்குது இல்லாங்க நம்ம சொல்ல எல்லாமே நடக்குன்னு சொல்ல வரல நாம சொல்லது மெஜாரிட்டி நடந்துட்டு இருக்குது அந்த கிரெடிபிலிட்டியோட தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சரி அதே தினகரன் கூட இதுவரையில சமீப காலமா பாஜகவை பெரிய அளவுக்கு விமர்சிக்கலை நேற்று வரையில் பாஜக வந்து மறைமுகமாக அமமுக அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தையை மறைவில் செய்து கொண்டிருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் பேசுறாரு நம்முடைய கூடாது லட்சுமணன் என் தம்பி தான் அவர் வந்து சசிகலாவும் ஜெயல ஜெயலலிதாவும் மோடி ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு சொன்னார் ஜெயலலிதாவோட நூறு மடங்கு பெருசு ஜெயலலிதாவை கதற விடுவாரா இல்லையான்னு மோடி பாருங்கன்னு சொன்னேன் என் தம்பி தான் தமிழக அரசியலுக்கு பொறுப்பாசிரியாக இருந்தார் அடுத்தால வந்து சசிகலா மேட்டரில் வந்து எல்லாருமே சொன்னாங்க ஹிண்டு ராமே வந்து சசிகலா தான் சீஃப் மினிஸ்டர்னு சசிகலா போய் பார்த்தாரு நான் தந்தி டிவியில் அதுக்கு முந்தின நாள் ஓப்போனாக கவர்னர் வர மாட்டார் பதிவேற்பெல்லாம் நடக்காதுன்னு சொன்னேன் ஆகஸ்ட் தேதி தம்பி என்ன சொன்னாரு சுப்பிரமணிய சாமிக்கு ஆதரவாளர் சசிபாத ராதாச்சாரியா அவர் என்ன சொன்னார் தேதி ரிலீஸ் சொன்னாரு இல்லை மோடி சசிகலாட்ட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார்ன்னு நான் சொன்னேன்னா இல்லையா எது நடந்து ஆகஸ்ட் பதினஞ்சு எதுங்க நடந்தது சரி ஆகஸ்ட் பயனில அந்த வரலாறு சரி சார் அதிமுகவுக்கு சசிகலா உரிமை இல்லை அதிமுக அவங்க வந்து ரட்டையில கையெழுத்து படுற உரிமை ஓபிஎசி கிட்ட தான் இருக்கு அப்படின்னா சசிகலா அந்த கொடியை பயன்படுத்திய உடனே போய் டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் அவங்க செய்வாங்க நான் என்னங்க செய்ய முடியும் நானா பொறுப்பெடுக்க முடியாது அவங்க எப்படி டீல் பண்ணுமோ டீல் பண்ணிடுவாங்க என் கருத்து விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ரெட்டலை கேள்வி போடக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதான் என் கருத்து எமர்ஜென்சி எடுத்தனாலதான் உங்க அரசு டிஸ்மிஸ் பண்ணப்படுற நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு திரகரன் என்ன சொன்னாரு எடப்பாடி என்ன சொன்னாரு பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு எல்லாரும் நிர்மலா சீதாராமன் சொன்னதை சரின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த கட்டத்துல வேற ஏதோ வேற கொஞ்சம் நாளான முறை எங்கேயாவது ஊழலுக்காக திமுக டிஸ்மிஸ் பண்ணப்பட்டேன்னு தானே பேசிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி உட்பட திமுக என்ற தீய சக்தியை அழிக்க எல்லாரும் ஒன்றிணையனும் தினகரன் அழைப்பு கொடுக்கிறாரு சீமான் கூட தான் திராவிடத்தை அழிக்க தான் வீழ்த்த முடியும்னு நான் ஸ்டாலின் எழுத்துனுக்கன்னு அவர் சொல்றாரு அஞ்சு புள்ளி அஞ்சு வச்சுட்டு அவர் சொல்றாரு மூணு புள்ளி எட்டு வச்சுக்கிட்டு மன வலிமையோட எல்லா இடத்தேருலயும் போட்டிட்டு சீமானதை சொல்றாரு இன்னும் சொல்லப்போனா சசிகலா கதரா குல சதின்னு சீமான்னு சொல்றாரு எங்க உறவு சசிகலா கதரா குல சதின்னு சொல்றாரு அஹ் அவரு தினகரன் அந்த மாதிரி எதுவும் சொல்லல

ஒட்டுங்கறாரு அதுக்கு வந்து கேபிஎம் தான் பதில் சொல்லியிருக்கறார் சரி என்ன ஓட்டு புரியாத சரி அவர் மேல நான் சொல்றேன் நான் பண்ணல நாளைக்கு வந்தா கூட சசிகலாவை மோடி சாதிக்க மாட்டாரு தினகரனை அகாமடேட் பண்ணிக்குவார் குறிச்சு வச்சுடுங்க நாளைக்கு ஒரு வேலையில தினகர் அஞ்சு புள்ளி அஞ்சு வந்து எடப்பாடி சொல்ற மாதிரி ரெண்டாட்டும் போகலாம் நான் சொல்ற மாதிரி துஷ்யன் சௌதால மாதிரி தினகர் எமர்ஜி ஆகலாம் ஒரு வேலையில தினகர் எமர்ஜி ஆயிட்டாருன்னா சசிகலாபம் மோடி சேர்த்துக்க மாட்டாரு தினகரனோட டைப் பண்ணதுக்கு வாய்ப்பு இதுவும் மக்களின் கேள்வியை தான் நான் வைக்கிறேன் இதுவரையில பிடிச்சு வச்சா பிள்ளையார் இல்லைனா வேற ஒன்று அப்படின்னு பதிவிட்டவர் சசிகலாவை பற்றி விமர்சனம் செய்தவர் கேபி பி முனிசாமி இப்போ வந்து திருமதி சசிகலா அம்மையார்னு சொல்ல வந்திருக்காரே அவங்க கண்டஸ்ட் பண்ண முடியாது எதுவுமே இல்ல அவங்க அன்னைக்கு வந்து ஆஹ் ஜெயலலிதா இன்னைக்கு எடப்பாடி பண்ணீர் சொல்லுவதுக்காக நான் மூணாவது இடத்துல இருக்கிறேன் சசிகலாவுக்கெல்லாம் இடம் இடமில்லைங்குறாரு இல்ல அந்த அந்த சாஃப்ட் சாஃப்டோனிய வந்திருக்கு என்னத்துக்கு தேவையில்லையே எதிரி எதிரி நகரன் சேர்த்துக்கலாம்றாரு தினகரன் மன்னிப்பு கடிதம் குடுக்கட்டும்றாரு நாங்க பெரிய திருமதி சசிகலா சொல்றாரு அதான் நாங்க டோன் மாறி இருக்குன்றா அதான் நாங்க நாங்க பெரியவங்க நீங்க நமது கடகம் இது மாதிரி ரெண்டு பர்சன்ட் கைதியில இருக்கீங்கங்குறாரு அதான் அர்த்தம் அதுல நாங்க பெரியவங்க நீங்க சின்னவங்கங்கிற

மோடி எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்பு இன்னைக்கு மோடி தான் பிரை மினிஸ்டர் எடப்பாடி தான் சீப் மினிஸ்டர் நடந்தா ஒருவேளையில துஷின் சௌதாலா மாதிரி ஆகலாம் அதுதான் என்னோட கருத்தா நான் சொல்லிட்டு சரி ஜே பி நட்டா தமிழகத்துக்கு வரும்போது அதிமுக கூட்டணியோடு தான் பயணிக்க போறோம் வெற்றி பெற போறோம் சொல்ல முதல்வர் வேட்பாளர் எடப்பாடின்னு கூட அந்த இடத்துல அவர் சொல்லவே மனம் வரலையே அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் சீட்டை ஷேர் பண்ணிட்டு சொல்லுவாங்க சரி கோவில் சசிகலா வருகை தினகரன் வருகை இதையெல்லாம் மனதில் வைத்து தான் அவர் அப்படி பேசுறாருன்ற ஒரு பார்வை அப்படி நீங்க ஆசைப்பட்டா ஆசைப்பட்டுட்டு போங்க ஆசைப்படுறவங்க ஆசைப்பட்டுட்டு போங்க எல்லாம் பல்பு தான் வாங்கிட்டு போறீங்க மோடி வந்து அந்த ஓட்டு வந்தா நாடார் முத்திரையர் தேவேந்திர ஓட்டெல்லாம் தனது ஆதரவு ஓட்டெல்லாம் பெயரும் நினைக்கிறாரு மோடி அது விரும்பலங்கிற கருத்தை என்கிட்ட சொல்றேன் ஆகஸ்ட் பதினஞ்சு நான் சொன்ன பிறகும் இன்னும் முகத்துல கறி பூசிக்கிட்டு இதே வந்து பேசிட்டு இருந்தீங்களா நான் என்ன ஆகஸ்ட் பதினைந்து நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு எட்டாம் தேதி உண்மையாகுமா பிப்ரவரி எட்டு நீங்க சொல்றது உண்மையாகுமான்றது நிச்சயமா வந்து நாம் தமிழர் சீமானு சொல்றாரு சசிகலாவே சொல்றாரு இந்த நேரத்துல எனக்கு கோவிட் வரணுமா ஒரு பத்திரிக்கைல அன்னைக்கு வந்திருக்கு அக்கா கிட்ட போயிடணும் அல்லது மக்கள்கிட்ட போகணும்னு தானே சசிகலாவே சொல்றாரு இப்ப சீமான் கருத்து தான சொல்ற மற்றவங்க எல்லாம் ஒரு பாரதே பாரதே ஜனதா ஆட்சியோட ஒரு சிறையில ஒரு சீப்ல டெசிகேட்டா இருந்தவங்களுக்கு ரிலீஸ் டைம்ல ஏன் கோவிட் வந்தீங்க கேட்கறதுக்கு முதுகெலும்பு இல்லாம இருக்கலாம் சீமான் அதை முதுகெலும்போட கேக்கலாம் அப்படித்தானே அந்த பாயிண்ட் தானே எடுக்க முடியும் சீமான் சொல்றது தப்பா மற்றவங்க சொல்றது சரி சீமான் அதை முதுகெலும்பா கூட மத்திய அரசை எத்து கேட்கறாரு அவரு பாஜக அரசு எழுத்து கேட்கிறாரு மற்றவங்க முதுகெலும்பு இல்லாம இருக்கலாம் அப்படித்தானே பார்க்க முடியும் சசீலா கருத்து இன்னைக்கு பத்திரையில வந்திருக்கும் போது இன்னைக்கு ஒரு பத்திரிகையில சசிகலா கருத்து வரும்போது சீமான் கருத்தை தான் சசிகலா கருத்தை என்டால்ஸ் பண்ணுது மற்றவங்க அதை பற்றி பேசல அது எப்படிங்க நான் வந்து சீமான் கருத்தை ஒத்துக்கல நான் வந்து ஒரு கவனக்குறைவாக இருந்திருக்காங்க சிறைத்துறைங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு சிபிசி செட்டிசிக்கட்டாக இருந்தவங்க ஒரு எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் பிடிச்சவங்க ஒரு ஃபேக்ஷனுக்கு லீடராக இருந்தவங்க அவங்கள வந்து ஒரு ரிலீஸ் டைமில் கோவிட் வரக்கூடிய அளவுக்கு சிறைத்துறை கவன கவனக்குறைவாக இருக்குமா அது தப்பு இல்லை அப்போ ஜஸ்ட் அது அனதர் பிரிஷ்னர் மாதிரி தானே காட்டுறாங்க சசிலாவே எனக்கு உணர்ச்சி வசம் போட்டு பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த நேரத்தில் கொரோனா வரணும் எப்படி வந்து எனக்கு தெரியல அப்படி இறந்து போனா அக்கா கூட அல்லது மக்கள்கிட்ட தானே சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய அவ்வளவு ரீலு 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 டீலு ரீலு எல்லாம் கப்சா அண்ட புழுகு ஆகாச புழுகு வடிகட்டின பொய்னு எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா இதுவரை பொய்யை தானே சொல்லிட்டு இருக்கீங்க அதே பொருந்தாது பொருந்தா கூட்டணி அர்த்தமேட்டிக்கும் இல்ல சசிகலாவை வரவேற்க ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் இப்போ தொடங்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு பெரிய ஷெட்யூலே போட்டிருக்காங்களா நேற்றைக்கு கூட வேலூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட அமமுகவை சார்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து ஹெலிகாப்டர்ல மாதனூர்கிட்ட ஆம்பூர் மாதனூர்கிட்ட வந்து மலர் தூவை வந்து அனுமதி கேட்டிருக்காரு இதெல்லாம் எப்படி பார்க்குறது நிச்சயமாக சசிகலா வந்து மோடிங்கிற ஆள் இல்லைன்னா மம்தா பேனர்ஜி கனேயா இந்தியாவில் இருந்துகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஜெயலலிதாவில் காமராஜரால கருணாநிதியால் ஒரு உள்கட்சியரச வெற்றி பெற முடியலை உடனே அவர் காமராஜ் ஜெயித்தார் பதினாலு வருஷமாக தலைவராக இருந்தார் இதனால் சி சுப்பிரமணியன் முப்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டார் ராஜாஜி ஆதரவாளர் அறுபத்தி ரெண்டு அண்ணாவே தோக்கும் ஜெயித்த கருணாநிதி அவர் அவர் சீப் மினிஸ்டர் ஆகும்போது நெடுஞ்செலியை எழுத்து எழுத்து போட்டிட்டார் பொதுச் செயலாளராக தான் வந்தாரு ஜெயலலிதா எதுவுமே பண்ண முடியல திருநாகரசன் ஆதரவுல ஒரு முப்பது எம்எல்ஏ வந்தாங்க ஜெயலலிதாவுக்கு சட்டமன்ற கட்சி தலைவராகிட்டே நெடுஞ்செலியாக தான் சொன்னாங்க ஆனால் சசிகலா சட்டமன்ற கட்சி தலைவராட்டும் கட்சியாட்டும் ஜெயித்த மிகப்பெரிய ஒரு சக்தி மோடி இல்லைன்னா அவங்க பொசிஷனை மம்தா பானர்ஜி மாதிரி இருக்கும் பெரிய ஆளுங்க சசிகலா என்னைக்குங்க சசிகலா பெரிய ஆளுங்கிறத நான் குறைச்சி மதிப்பிட்டேன் அதிமுக இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையில் கழுத்து போடக்கூடிய உரிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க எரும சசிகலா வச்சு எதுவும் ஆக வேண்டியது இல்லை அவங்க பிரைமரி போல்ஸா இருக்க தான் விரும்புவாங்களே தர சபார்டினேட் போல்ஸா சசிகலா இருக்க மாட்டாங்க சசிகலா வச்சாக்க மாட்டாங்கிறத என்னோட கருத்து எழுத்து போடுற உரிமை ஓபிஎஸ் இபிஎஸ் கிட்ட இருக்கு சில எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல்ஏக்களுக்கு மேல கிட்டத்தட்ட பதினைந்து அமைச்சர்கள் வந்து சசிகலாவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சந்திக்க

அதற்கான கூட்டம் போகுமே தவிர அதிமுகவுக்குள்ள அவங்களை சேரதுக்கு அர்த்தமேட்டிக்கும் இல்லை கெமிஸ்ட்ரியும் இல்ல எதுவும் இல்ல அதிமுக ஒரு பிரிவு போக போகுது சசிகலாவை நோக்கி அப்படின்னு திமுகல இருந்தவங்க ஒரு ஒரு பிரிவு போவாங்க இப்ப நீங்க இவங்க இது செஞ்சி ராமச்சந்திர மதுராந்த ஆரம்பம் எல்லாம் போனதும் திமுக கர்நாட்டா இருந்து உதவி சூரியன் கர்நாட்டா இருந்து திமுகவே போயிட்டுன்னு சொல்லுவீங்களா சரி என்ன நீங்க பேசுறீங்க இது எல் கணேசனும் கண்ணப்பனும் போனதும் திமுகவே போயிட்டுங்களா திமுக இருந்தவங்க போனாங்க நேற்று கூட நீதிமன்றம் தரப்புல இருந்து ஒரு தகவல் வந்து நானே பயன்படுத்த தப்பு சசிகலா கூடிய பயன்படுத்துறதுல தப்பு இல்லை அதனால ஒண்ணு ஆக போறது இல்லைங்க நேரம் அதிமுக தலைமை அலுவலகம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அதனால எல்லாம் ஒண்ணு ஆக போறது இல்லைங்க சிம்பிள் யாரு கொடுக்காங்க ஓட்டு எங்க வருங்க மேட்ரு அதிமுக தலைமை அலுவலகம் என்ன அர்த்தம் சார் அதெல்லாம் ப்ராசஸ் போட்டு பார்க்கலாம் போறாங்களா இல்லையானே அப்போ பாத்துக்கலாம் சிம்பல் யாரு கொடுக்க போக முடியுமா முடியாதுன்றீங்களா சரிங்க அது அவங்க முடிவு இவங்க முடிவு எப்படி இருக்கட்டு ரெண்டாவது பாத்துக்கலாம் அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை சிம்பல் யாரு கொடுக்காங்க ஓட்டு யாருக்கு வருதுங்கிறதா இது பதினெட்டு எடுத்து சசிகலா தரப்போட மூணு நாலு மடங்கு பெருசா எடப்பாடி நிரூபிச்சுட்டார் அடுத்த ஒன்றும் தரப்புக்கு ரெண்டு பெருசு தான் வரும்னு எடப்பாடி நினைக்கிறாரு அது பொருந்தா கூட்டணி நம்ம ஓட்டு ஒத்து வராதுன்னு வலையர் மாநாட்டில் போய் வலையர்களை தனக்கு முத்த முத்திரையர்களை தங்களுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்க முயற்சி பண்ணுறாரு ஜெயலலிதா கல்லர்களை பேக்கிங் கமிட்டி ஆக்குற மாதிரி முத்திரையில தனக்கு பேக்கிங் கமிட்டியாக ஆக்குறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு அரசியல் களம் எங்கெங்கலாமல் போயிட்டு இருக்குது இப்போ வந்து ஓட்டில் தான் தெரியும் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானார்கள் உங்க வெப் டிவியோ அந்த டிவியோ அந்த பத்திரிகையோ நானோ அதாரிட்டி கிடையாது மக்கள் என்ன ஓட்டு தான் ஜனநாயகத்தில் முடிவு அந்த முடிவு இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையில என்ன ஓட்டு வருது குக்கர்ல தினகரன் சசிகலாவுக்கு என்ன ஓட்டு வருங்கிறது மக்கள் முடிவு எடுப்பாங்க சசிகலா பக்கம் இருக்கிறார்களா அதிமுக தொண்டர்கள் இல்ல ஓபிஎஸ் இபிஎஸ் பக்கமா அது மக்கள் முடிவுல தான் தெரியும்

பவர் என்ன அளவு பவர்ங்கிறது மக்கள் ஜனநாயகத்தில் சொல்லுவாங்க அண்ணா திமுகவுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தமே இல்லை திமுகவுக்குள்ளே இபிஎஸ் ஓபிஎஸ் விட மாட்டாங்க அண்ணா திமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இதை நான் நாலு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கும் இது நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி மீண்டும் ஒரு குடிப்பறக்கிற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்